ஹேக் ஐஸ் வெல்கம் பேக் மை சேனல் ஸோ லாஸ்ட் வீட்டில் வந்து நம்ம ஒரு பாத்திர செல்வால் அப்படியோட ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ இந்த விலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் அதில் வந்து இன்னும் இன்னும் ரெண்டு கேஸ் நம்ம லாஸ்ட் லேப்ல ஐ மீன் லாஸ்ட் வீடியில் வந்து ரெண்டு லேப் பார்த்துருப்போம் ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ரெண்டு லேப் வித் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ் லைக் அது பேசிக்காக லம் இப்போ இப்போ பார்க்க போகிற லேப்ஸ் வந்து பேசிக்காக இருக்காது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் லைக் நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து நம்ம மோஸ்ட்டாக பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் என்னோட பிகினிங் ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் பண்ணது கிடையாது அந்த ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டெப் கூட ஸ்டாப் ஆயிரும் ஸோ இது வந்து எனக்கு புதுசு சைக் இது இங்கே பக்வாண்டி வெப்சைட்ஸ் வேப் பை பாசஸ் இந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ சம் ஒன் நீங்கள் பேரோடலாம் போட்டு செக் இருந்தால் நீங்கள் பேரோட வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ கோயிங் ஐ மீன் இப்போ ரொம்ப பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போயிடலாம் லைக் இந்த லேப்ஸ் நம்ம என்னென்ன என்னென்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த லேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஐ மீன் என்ன பார்த்தோம்னா ஃபைல் பார்த்தாவல் ட்ராவல்சர் சீக்வன்ஸை ஸ்ட்ரிப்டு நான் ரெக்கர்ஸவலி அதாவது நம்ம இதை யூஸ் பண்ணுற டாட் டாட் ஸ்லாஷ் இந்த சீக்வென்ஸை வந்து வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிப் பண்ணியிருக்காங்க லைக் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை பைபாஸ் பண்ண முடியாது ஐ மீன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த வளம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அந்த அதை வந்து எப்படி பைபாஸ் பண்ணலாம் ஸோ அதை வந்து எப்படி பைபாஸ் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த இடிசி பாஸ் பண்ணுற வந்து நம்ம எப்படி வந்து ரிட்ரூட் பண்ணுறது வந்து இந்த லேபில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நான் அந்த லேப் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஆஷ்யூஷ்வல் இந்த லேப்பை வந்து நம்ம ஃபயர் பாக்ஸில் ஆப்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேட் ஐ கன் எப்டு ஈஸிலி ஈஸிலி இது பண்ணிக்கலாம் லைக் பர்பில் இன்டர்ஃபியர் பண்ணிக்கலாம் பர்பில் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஆஷுஷுவல் எனக்கு தெரிஞ்சு சேம் தான் இந்த இடத்துல தான் இருக்க போகுது அது பெருனா இமேஜஸில் தான் மாட்டோம் ஸோ நம்ம இமேஜஸ்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம் ஸோ இந்த இமேஜஸ்ன்ற ரெக்வெஸ்ட் தான் நமக்கு இதுலேயுமே வளர்ப்புலாக இருக்க போகுது ஸோ இந்த இதில் வந்து ஃபைல் நேம் பேராமீட்டர் வந்து வி ஆர் கோயிங்டு எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு ஓகேவா இப்போ நம்ம நார்மல் டாட் டாட் ஸ்லாஷ் போட்டால் என்ன செக் பண்ணி பார்ப்போம் நோ சர்ச் ஃபைல் சூப்பர் டாட் டாட் ஸ்லாஷ் போட்டு அந்த அந்த பழைய பேரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த பாஸ்வேர்ட் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி போகிற கான்செப்ட்டு ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலை இதுவும் ஒர்க் ஆகல ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா அந்த ரெண்டு கேசஸ்மே ஃபார் எக்ஸாம்பிள் அப்சிலூட் பார்த்து போட்டாலுமே ஒர்க் அவுட் ஆகலை அண்ட் தென் லைக் ட்ராவல்ஸ் பண்ணி போனாலுமே ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அவங்க சொன்ன அந்த கேஸ் படி அந்த நார்மல் டிராவல்ஸ் சீக்வென்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிப் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிப் சென்ஸ் அதை போட்டால் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி அவங்க ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஓகே ஸோ இது சும்மா தான் இது இண்டியாக இருக்கட்டும் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு அண்டக்சன் பண்ணுறதுக்காக போய் இது பண்ணுறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டாட் டாட் ஸ்லாஷ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸ்டெடிட்டர் தான் இருக்கா நைஸ் இது வச்சு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் டாட் டாட் ஸ்லாஷ் போட்டு டாட் டாட் ஸ்லாஷ் இந்த மாதிரி வந்தால் அவங்க ஸ்ட்ரிப் பண்ணுறாங்கன்றது தான் வந்து அந்த லேபில் கொடுத்த கான்செப்ட் ஸோ இப்போ நம்ம இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸே டாட் டாட் ஸ்லாஷ் இதுதான் நார்மலாக இருக்குது பைபாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் இன்னொரு டாட் ஸ்லாஷ் போட்டேன் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் மாதிரி இது வரலை கரெக்டாக இப்போ இந்த சீக்வன்ஸ் படி என்ன டாட் டாட் ஸ்லாஷின்றது தான் வந்து பெயலோடுன்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை மட்டும் ஸ்ட்ரிப் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சீக்வன்ஸ் இல்லாமல் இந்த சீக்வன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இப்போது டாட் டாட் ஸ்லாஷ் வந்தால் ப்ரேக் பண்ணணுன்னு அவங்க வச்சுருப்பாங்க பட் நம்ம கேஸ் இப்போ இப்போ ட்ரை பண்ண போகிறதுல வந்து டாட் டாட் ஸ்லாஷ் வரல இன்னொரு டாட் தான் வந்திருக்கு இப்படி போட்டோன்னா இது பைபாஸ் ஆகுமா ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த சீக்வென்ஸில் வராத நான் பைபாஸாக ட்ரை பண்ணும் இதை நம்ம போட்டு பார்ப்போம் ஆனால் இதையும் ஒரு சிக்கல் இருக்குது இன்றைக்கி நான் சொல்கிறேன் போட்டாலும் வராது நான் என்ன நெக்ஸ்ட் பண்ணுறேன் எதனாலன்ட்டு உங்களுக்கு எதாது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் போடுங்க ஸோ போட்டால் வரல ஏன் வரல அப்படின்னா இப்போது அவங்க சொன்ன அந்த சீக்வன்ஸ் படி டாட் டாட் ஸ்லாஷை பை நம்ம வந்து பைபாஸ் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா எப்படி பண்ணிட்டோம்னு கேட்காதீங்கன்னா லேபு ஸோ இதுதான் நம்ம பைபாஸ் பண்ண கவனிச்சு அப்படி இதில் தான் எடுத்துக்கணும் ஸோ அந்த சொன்னபடி நம்ம ஸ்ட்ரிப்பை வந்து மேபி ஐ திங்க் நம்ம இது பண்ணியிருக்கலாம் இப்போ டாட் டாட் ஸ்லாஷ் வந்தால் தான் ஒரு டேரக்டரிக்கு பின்னால் போகும் கரெக்டாக நான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன் ஐ மீன் அவங்களோட அந்த ப்ரிவென்ஷனுக்கு அகேன்ஷன் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டாட் ஸ்லாஷ் போட்டேன் அப்படின்னா எனக்கு இது பைபாஸ் ஆயிடும் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் இந்த டாட் ஸ்லாஷின்ற வந்து பேக் போகிற டேரெக்ட்ரியா கிடையாது கரெக்டாக இந்த டைரக்ட்லேருந்து நம்மளால் என்ன பைசா வியூ பண்ணிக்கலாம் அதுதான் வந்து இதுக்கு மீனிங் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்னொரு டாட் போட போகிறேன் ஓகேவா இன்னொரு டாட் போட்டேன் அப்படின்னா என்னோடய சீக்வன்ஸில் வந்து என்ன நடக்கும் டபுள் டாட்டு ஸ்லாஷு சீக்வன்ஸில் வரல ஸோ அப்போ என்ன ஆகும் பைபாஸ் ஆகிரும் ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது நம்ம இதை போட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்களா உங்களுக்கு ஓகேவா இதை போட்டு பார்ப்போம் இதில் என்ன இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ இப்போ நம்ம ட்ரை பண்ண என்ன ப்ராப்ளம்னா டாட் டாட் ஸ்லாஷ் போட்டா பைபாஸ் ஆகும் கரெக்டாக அந்த சீக்வென்ஸில் அது வரலை ஃபர்ஸ்ட் எடுத்தோடே ஆனால் இந்த இடத்துல அது வந்து நமக்கு வருது புரியுதா இந்த இடத்துல வருது அப்போது வந்து என்ன மீனிங்னா இது ஸ்ட்ரிப் ஆயிரும் இது ரெண்டத்தை விட்டுரும் இது ரெண்டுத்தையும் ஸ்ட்ரிப் ஆயிரும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ஸ்லாஷ் போடலாம் இது போட்டா இது ரெண்டுத்துக்கும் மேப் ஆகவே வராது இல்லை இது ஸ்ட்ரிப் ஆயிரும் நமக்கு இது ரெண்டு முன்னாடி இருக்கும் இது ஐ மீன் ரிமைனிங் இது இருக்கும் ஐ மீன் இந்த ஸ்லாஷ் இருக்கும் ஸோ அப்போ இந்த ஸ்லாஷ் தான் போகும் இந்த இந்த டபுள் டாட்டு ஃபர்தரில் வர இந்த ஸ்லாஷ் வந்து நமக்கு ஒரு பேக் ட்ராபஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது ஆக்ட் ஆகும் ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணுறேன் ஓகே பார்த்தீங்களா இப்போ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால ஈஸியாக பைபாஸ் பண்ண முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சின்ஸ் ஐ மீன் நான் திருப்பி சொல்கிறேன் இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா எதனால் அப்படின்னா இப்போது நமக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த இந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ரிப் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் இதை பைபாஸ் பண்ண சொன்னோம் நம்ம நம்மளை பொறுத்தவரைக்கும் ட்ரா ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சீக்வன்ஸு இதுதான் இதுதான் சீக்வன்ஸ் இது ஸ்ட்ரிப் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து என்ன என்ன இந்த ரெண்டு பேராமீட்டர் தான் அவங்க வந்து தூக்கியிருப்பாங்க ஸோ நம்ம இந்த பேராமீட்டர் வழியாகவே போயிட்டு நம்ம அதை பைபாஸ் பண்ணுறது நம்ம இந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்லாஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதுவே இல்லாமல் நீங்கள் இப்படியும் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துலாம் இந்த ஸ்லாஷாக பண்ண அவசியம் இல்லை இது இப்போது வேறு ஏதாவது போகணும்னு நீங்கள் பைபாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது போட்டால் வராது சத்தியமாக வராது ஏன்னா இதுக்கு மீனிங்கே இல்லை நான் சொல்கிறது என்னென்னா ஜஸ்ட் யூ கேன் ட்ரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெக்கானிசம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒன்று தானா அப்படி இல்லாமல் நீங்கள் புதுசாகவும் ட்ரை பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு டாட் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு எது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லையா இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து டாட் டாட் இந்த ஸ்லாஷ் போட்டு இந்த ஸ்லாஷ் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது ஆகாதா ஆமாம் ஆகாது ஸோ அதுதான் நீங்கள் வந்து லைக் ஒவ்வொரு கேஸஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூஸ்வாக இதெல்லாம் நான் வந்து பக்மானி பண்ணுறப்போ நான் அந்த வேப் பைபாஸ்க்கெலாம் இதை நான் ட்ரை பண்ணி பீன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி போட்டேனா ஒரு இடத்துல வந்து பைபாஸ் ஆகும் இந்த மாதிரி இல்லை இந்த இந்த ஸ்லாஷ் அடிஷ்னலாக இந்த மாதிரி போட ஒரு சில பைபாஸ் ஆகும் ஸோ அதான் இந்த மாதிரி காமனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம ஈஸிலி பைபாஸ் பண்ணிகிட்டே நம்ம போகலாம் ஸோ அதுதான் இந்த இந்த லேப்போட கான்செப்ட் இப்போ உங்களுக்கு என்ன ஒவ்வொருவே சொல்லணும் இந்த லேப் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டாட் டாட் ஸ்லாஷ் வந்து அவங்க ப்ளாக் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டாட் ஸ்லேஷை வந்து எப்படி வந்து பை பைபாஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாட் சீக் நம்ம இப்போ எக்ஸ்கூலில் பண்ணுறப்ப நம்ம இந்த சீக்வென்ஸை பிரேக் பண்ணணும் அதே கான்செப்ட்டில் நம்ம இது வந்து எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ நமக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கும் அந்த ஃப்ரேம் பண்ண சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் போடுறப்போ ஈஸியாக வந்து அது வந்து நமக்கு பைபாஸ் ஆகிடுது ஓகேங்களா இது இந்த கேஸ் வந்து நீங்கள் செக் செக்லிஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்து டாக்டர் ஸ்டேஷ் போட்டு எடிட் பாஸ்வேர்டு இல்லைனா ஆப்ஸ்டேட் பார்த்து இல்லைனா இப்படி தான் சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா நம்ம இப்படி பை பாஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு என்னன்னா நமக்கு தெரியாது அதுதான் விஷயம் நமக்கு வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்கன்னு தெரியாது மேபி நீங்கள் ரியல் டைம் அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு கூட்டிக்கிட்டாரு உங்களுக்கு வந்து ஷோ ஷோ பண்ண வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இரவு மெசேஜ் வந்து இதுக்கு தான் இப்படிதான் வரும் அந்த அப்படிதான் ஒரு ஒரு ரெண்டு மணி இரவு மெசேஜ் வச்சு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பட் வந்து ஆனால் இது லேப்ன்றதுனால நமக்கு அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணுறப்போ ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம பேரோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம அடிஷனல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஐ திங்க் இது புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ செகண்ட் லேப் போகலாம் செண்ட்லே க்ளோஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் லேப் என்னது செகண்ட் லேப் வந்து என்னென்னா ஃபைல் பாத் ட்ராவல் தான் ட்ராவல்சர் சீக்வன்ஸ் ஸ்கிரிப்ட் வித் சூப்பர் ப்ளஸ் யுஆர்ஆர் டி ஐ மீன் யுஆர் டிகோட் பண்ணி அமிச்சாலும் அதை வந்து ஐ மீன் சாரி யுஆர் டி கோடில் அதை யூஆர் டி வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பைபாஸ் பண்ண போகிறோம் என்னென்னா நார்மலாக வந்து சர்வரே வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணுது சர்வரே வந்து சம்டைம்ஸ் என்ன பேஃப் எப்படி நமக்கு வந்து டாக்டர் ஸ்டேஷன் பேக் பண்ணால் அது ஒரு செட் ஆஃப் பேரா பேராமிட்டர்ஸ் வந்து ப்ளாக் பண்ணுற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேப் ஆக்சஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பைபாஸ் பண்ணலாம் ஏன்னா படித்து பார்த்துக்கோங்க இந்த யூடிசி பாஸை தான் ரிட்ரீவ் பண்ணணும் லேப் அப்பாக்க நான் பண்ணிக்கலாம் ஓகே லேப் அப்பா ஆயிடுச்சு ஆஸ் ஈஸ்வல் ஆஷு நான் அந்த இமேஜ் டேப்பே நான் வந்து ரெண்டர் பண்ணுறேன் ஓகே இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோன்னா அவன் சென் அவன் யுவாரு டிக்கோட்னு கொடுத்துட்டான் நம்ம ஒரு ஐ மீன் எதாவது எக்ஸாம்பிள் கொடுத்ததுனால என்ன பண்ண போறேன்னா இந்த இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா யுவாரில் என்கோட் நான் பண்ண போகிறேன் என்கோட் பண்ணிவிட்டு ஓகேட்டா வந்துவிட்டா இது நான் வந்து யூஆர்ல என்கோட் பண்ணி அனுப்ப போகிறேன் ஸோ செக் பண்ணி பார்ப்பேன் எப்படி வருதுப்பேன் சேம் பேரா இப்போ சேம் பேர் தான் பட் நான் நார்மலாக அது பைபாஸ் ஆகாது அதனால யூஆர்ல கோட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் யூஆர் கோட் பண்ணாலே எனக்கு ஒர்க் ஆக அவுட் ஆக மாட்டேங்குது ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் என் கோடிங் பண்ணிப்போம் டபுள் என்கோடிங்னா இப்போ வருது இல்லை இதுவே திருப்பி என்கோட் பண்ணுறது தான் டபுள் என்கோடிங்கு சிம்பிள் தான் ஸோ இப்போ வந்து நான் இடிசி ஸ்லாஷ் பாஸ்வேர்டு இப்போ இதையுமே என்ன பண்ண போகிறேன் யுஆர் கோட் பண்ண போகிறேன் ஆனால் எவ்வளோ பெஸ்டர் வருது ஸோ இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா டபுள் என்கோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம பைபாஸ் பண்ண முடியுது ஸோ அப்போ என்ன நடக்குது பேக்ரவுண்டில் அப்படின்னா நீங்கள் நார்மலாக போட்டாலும் பிளாக் ஆகும் யூஆர் என்கோட் பண்ணினாலும் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்க வந்து டீ ஐ மீன் சர்வரை டீகோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிடுது ஏன்னா நம்ம யூஸ்வாக உங்களுக்கு தெரியும் யூஆர்எல் நம்ம வந்து ப்ரௌசர்ல எப்படின்னு அனுப்ப அனுப்புகிறப்போ அது வந்து தான் போகும் கரெக்டாக ஸ்பேசஸ்லாம் வந்து சம் இதாக வரும் ஸ்லாஷ் ந டூ எஃப்ல வரும் இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு என்கோடிங் மெக்கானிசம் இருக்கும் ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல வந்து சர்வரே வந்து என்ன பிடிச்சா அது டீகோட் பண்ணியிருக்கு கரெக்டாக ஏன்னா போகிறப்ப அது என்கோட எப்போ ஆகும் ஏன்னா ப்ரௌசர் பண்ணுற வேலை சர்வரை டீகோட் பண்ணிவிட்டு டாக்டர் ஸ்லாஷ் வந்து சொல்லிட்டு நம்ம ப்ளாக் ஐ மீன் இது பண்ணிடுறது லைக் பிளாக் பண்ணியிருந்தோ சம்திங் அவர் ப்ரிவென்ட் பண்ணுது பட் நம்ம டபுள் என்கோடிங் பண்ணுறப்போ அந்த ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்ன ஆகும்னா யூஆர் லென்கோடிங் வந்து டபுள் என் ஐ மீன் நம்ம இந்த இது வரும் இந்த இது இந்த இது வந்து என்கோடய உள்ள போகும் அதாவது இந்த இது எனக்கு உள்ள போகும் அப்படின்னா யூஆரில் போகிறப்ப இப்படி வரும் சர்வர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பேராமீட்டரை இப்படி டீகோர்ட் பண்ணி அனுப்பம் இப்படி டீகோர்ட் பண்ணி அனுப்புகிறப்போ நம்ம அப்ளிகேஷன் அவங்க கோட் எடுத்து கோட் வந்து யூஆர் டீரோட் சம்திங் அதை வச்சுருந்தாங்க அப்படின்னா இல்லை ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா அது ஃபர்தராக இப்படி டீ ஆகிட்டு போகும் ஸோ மாதிரி சம் சப்போஸ் ப்ரிவென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐ மீன் இந்த மாதிரி யூஆர்எல் டி கோடியையும் ப்ரிவெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டபுள் என் கோடிங் பண்ணி அனுப்புறதுல வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கேசஸுமே வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ இந்த வீட்டில் நம்ம பார்த்த ரெண்டு கேஸ் என்னென்னா ஒன்று வந்து இந்த கன் கன்சிக்யூட்டிவாக வர்ற அந்த அந்த சொல்கிறது ஒரு ஒரு டிஃபால்ட் பேட்டனை வந்து நம்ம பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இதை பைபாஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ரெண்டாவது கேஸ் என்னன்னா ஐ மீன் அந்த பண்ணது டாட் ஸ்லேஷ் வந்து அவங்க ப்ளாக் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஃபர்தராக எப்படி பண்ணலாம் பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த சீக்வன்ஸ் வழியாவே போயிட்டு டாக்டர் ஸ்லேஷை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பேட்டன் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து போட்டு நம்ம பைபாஸ் பண்ணியிருக்கோம் செகண்ட் வந்து என்னன்னா யூஆர்எல் டீ கோடிங் பண்ணி அதை ஃபிக்ஸ் ஐ மீன் அதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபிள்யூஆர் என் கோடிங் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு பேரோட ரெண்டு தடவை என்கோட் யூஆர் என்கோடிங் பண்ணிட்டு அனுப்புறப்போ அது வந்து ஈஸியாக பைப்பஸ் ஆகிருது ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த கான்செப்ட் ஐ ஹோப் திங்க் லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஸோ பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆனால்ட்டா ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணால் ஸோ நமக்கு ஃபோர் கேசஸ் இருக்குது வந்து நார்மல் கேஸ் அது என்னென்ன ஜஸ்ட் டாட்டா ஸ்லாஷ் போய் இடிசி பாஸ்வர்ட் போடுறது ரெண்டாவது வந்து இந்த ஆப்ஜிலேட் பார்த்த சம்டைம்ஸ் அந்த டாட் டாட் இல்லாமல் நீங்கள் டேரக்டாக பார்த்து சில தான் ஆக்சஸ் ஆகும் இன்றைக்கி பார்த்து ரெண்டு கேசஸ் வந்து அவர் ஜாயின் ஆயிரும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்க் ட்ராவல்ஸ் வந்து இப்படி நான் பார்த்துட்டு கான்செட்வோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ எதாவது கம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாலில் பின் பண்ணுங்கள் இந்த கேஸ்பா பை